வணக்கமானவர்களே இந்த வீடியோவில் பத்தாம் வகுப்பு கணிதம் ஐந்தாவது பாடம் ஆயத்தொலை வடிவியல் அழகு பயிற்சி ஐந்தில் ஒன்பதாவது கணக்கு பார்க்க போகிறோம் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள் நாலு எக்ஸு ப்ளஸ் ஏழு ஒய் மைனஸ் மூணு ஈக்குவல் டு ஜீரோ மற்றும் ரெண்டு எக்ஸு மைனஸ் மூணு ஒய் ப்ளஸ் ஒன்று ஈக்வல் டு ஜீரோ ஆகிய நேர்கோடுகள் சந்திக்கும் புள்ளி வழியாகவும் ஆய அச்சுகளின் வெட்டுத்துண்டு சமமானதுமான நேர்கோட்டின் சமன்பாட்டை காண்க நம்ம ஒரு என்ன கண்டுபிடிக்க போகிறோம் நேர்கோட்டின் சமன்பாடு கண்டுபிடிக்க போகிறோம் நம்ம கண்டுபிடிக்க போகிற நேர்கோட்டின் சமன்பாடானது எது வழியாக செல்லுதுன்னா இந்த ரெண்டு நேர்கோடுகளும் சந்திக்கும் புள்ளி வழியாக செல்கிறது அப்போ நம்ம என்ன செஞ்சிடணும் அப்படின்னா இந்த ரெண்டு சமன்பாட்டை தீர்த்து பாயிண்ட்டு நம்ம கண்டுபிடிச்சிடணும் அதுக்கடுத்து நம்ம கண்டுபிடிக்க போகிற நேர்கோட்டின் சமன்பாட்டில் துண்டுகள் எப்படி இருக்குன்னா சமமாக இருக்குது அதாவது எக்ஸ் துண்டு ஏவோட மதிப்பும் ஒய் துண்டு பியோட மதிப்பும் சமமாக இருக்குது சரியா இதனுடைய நேர்கோட்டின் சமன்பாடு தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம் பாருங்கள் முதல்ல இந்த ரெண்டு சமன்பாட்டையும் நம்ம தீர்த்து நம்ம புள்ளி கண்டுபிடிச்சிருவோம் கொடுத்துருக்க சமன்பாடை கொஞ்சம் மாற்றி எழுதியிருக்கேன் எப்படி எழுதியிருக்கேன் பாருங்கள் நாலு எக்ஸு ப்ளஸ் ஏழு ஒய் மைனஸ் மூணு வலது பொங்கொண்டு வந்து எழுதியிருக்கோம் ப்ளஸ் மூணு அதே மாதிரி தான் இதுவும் ரெண்டு எக்ஸு மைனஸ் மூணு ஒய்யே ப்ளஸ் ஒன்று வலது பொங்க வந்து மைனஸ் ஒன்றுன்னு மாற்றி எழுதியாச்சு அப்போ தான் நம்ம என்ன செய்ய முடியும் தீர்க்க முடியும் இப்போ தீர்க்கலாமா இப்போ எதை நம்ம வந்து நீக்கலாம் அப்படின்னா எக்ஸை நீக்கலாமா இங்கே எக்ஸோட கேளு நாலு இருக்குது இங்கே எக்ஸோட கேளு ரெண்டு இருக்குது அப்போ ஒன்றாவது சமன்பாடு எந்த மாற்றமும் இல்லை அப்படியே வந்துடும் நாலு எக்ஸு ப்ளஸ் ஏழு ஒய் ஈக்குவல் டு மூணு ரெண்டாவது சாமி மட்டும் நம்ம ரெண்டை கொண்டு பெருக்க போகிறோம் ஏன் ரெண்டு கொண்டு பெருக்கணும் இங்கே நாலு வரணும் இங்கே என்ன இருக்குது ரெண்டு இருக்குது அப்போ ரெண்டு ரெண்டாக நாலு எக்ஸு இங்கே மூணு இருக்குது ரெண்டை கொண்டு பெருக்கணும் ரெண்டாக ஆறு ஒய்யி மைனஸ் ஒன்று இருக்குது ரெண்டை கொண்டு பெருக்கணும் மைனஸ் ரெண்டு சரியா இப்போ இங்கேயும் ப்ளஸ் நாலு எக்ஸ் இங்கேயும் ப்ளஸ் நாலு எக்ஸ் அப்போ என்ன ஆகாது கேன்சல் ஆகாது குறிய மாற்றிடலாமா இங்கே ப்ளஸ்ன்னு இருக்குது மைனஸ் இங்கே மைனஸ் இருக்குது ப்ளஸ் இங்கே மைனஸ் இருக்குது ப்ளஸ் மாற்றிட்டோம்மா இப்போ பாருங்க இப்போ தானாக நம்ம கேன்சல் ஆகிடும் நாலு எக்ஸு மைனஸ் நாலு எக்ஸு கேன்சல் ஆகிடும் இப்போ பாருங்க ப்ளஸ் ஏழு ஒய் ப்ளஸ் ஆறு ஒய் நம்ம மாத்தனை குறியை தான் பார்க்கணும் கூட்டினோம்னா பதிமூணு ஒய்இ ஈக்குவல் டு மூணு ப்ளஸ் ரெண்டு நம்ம மாத்தனை குறியை தான் பார்க்கணும் ஐந்து அப்போ பாருங்க ஒய்யோட மதிப்பு என்னது ஐந்து பை பதிமூன்று ஒய்யோட மதிப்பை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் இதை கொண்டு போய் எங்கே பிரதியிடலாம் ஒன்று இல்லைன்னா ரெண்டில் பிரதிடலாம் ஒய் ஈக்குவல் டு ஐந்து பை பதிமூணு என சமன்பாடு ரெண்டில் பிரதிட ரெண்டாவது சமன்பாட்டில் நம்ம பிரதிட போகிறோம் பிரதிடலாமா இங்கே இருக்கிற ரெண்டாவது சமன்பாடு ரெண்டு எக்ஸு அப்படியே வந்துடும் மைனஸ் மூணு ஒய்க்கு பதிலாக ஐந்து பை பதி மூணு ஈக்குவல் டு மைனஸ் ஒன்று இப்போ பாருங்கள் ரெண்டு எக்ஸு மைனஸ் மூவஞ்சா பதினைந்து பதினைந்து பை பதிமூணு ஈக்குவல் டு மைனஸ் ஒன்று ரெண்டு எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஒன்று இருந்தால் போனால் ப்ளஸ் ஒன்றா மாறுமா மைனஸ் பதினஞ்சு பை பதிமூணு வலது போகந்தான் ப்ளஸ் பதினைந்து பை பதிமூன்று இப்போ பாருங்கள் ரெண்டு எக்ஸ் ஈக்குவல் டு குறுக்கு பெருக்கில் எடுக்க போகிறேன் இங்கே ஒன்று ஒரு பதிமூணா பதிமூணு குறுக்குப் பெருக்கலாமா என்ன வரும் ஒரு பதிமூணா பதிமூணு என்ன பதிமூணு மைனஸ் பதிமூணு ப்ளஸ் ஒரு பதினஞ்சா பதினஞ்சு எக்ஸ் ஈக்குவல் டு பதினஞ்சிலேருந்து பதிமூணை கழிச்சுனா ரெண்டு இங்கே என்ன இருக்குது பதிமூணு இருக்குது அது மட்டும் இல்லாமல் இங்கே ரெண்டு எக்ஸு ரெண்டும் எக்ஸும் பெருக்கல்ல இருக்குது அப்போ ரெண்டு இங்கே வந்தால் வகுத்தலாம் மாறும் இங்கே ஏற்கனவே என்ன இருக்குது பதிமூணு இருக்குது அப்போ அந்த பதிமூணு பக்கத்தில் பெருக்கல்ல வந்து உட்காந்துரும் சரியா இப்போ பாருங்கள் ஓ ரெண்டா ரெண்டு ஓ ரெண்டாக ரெண்டு அப்போ எக்ஸோட மதிப்பு என்ன ஒன்று பை பதிமூணு அப்போது சமன்பாடு ஒன்று ரெண்டும் சந்திக்கும் புள்ளி எது டேர்ஃபோர் ஒன்று மற்றும் ரெண்டு சந்திக்கும் புள்ளி எது சந்திக்கும் புள்ளி சந்திக்கும் புள்ளி முதல்ல எக்ஸோட மதிப்பு எக்ஸோட மதிப்பு ஒன்று பை பதிமூணு அதுக்கடுத்து ஒய்யோட மதிப்பு ஐந்து பை பதிமூணு ஆகும் ஐந்து பை பதிமூணு ஆகும் சரியா என்ன கண்டுபிடிச்சிட்டோம் ரெண்டு சமன்பாடுகளும் சந்திக்கும் புள்ளியை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் அது மேலும் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா நம்ம கண்டுபிடிக்க போகிற நேர்கோட்டோட வெட்டுத்துண்டுகள் சமமாக இருக்குது மேலும் வெட்டுத்துண்டுகள் சமம் அதாவது எக்ஸ் வெட்டுத்துண்டு ஏவோட மதிப்பும் ஒய் வெட்டுத்துண்டு பியோட மதிப்பும் சமமாக இருக்குது சரியா இப்போ நம்ம வெட்டுத்துண்டு வடிவம் ஃபார்ம்லாவை நம்ம பயன்படுத்தலாம் என்ன அப்படின்னா எக்ஸ் பைஏ ப்ளஸ் ஒய் பை பி ஈக்வல் டு ஒன்று சரியா இப்போ பாருங்கள் எக்ஸ் a ப்ளஸ் ஒய் பை வெட்டு துண்டுகள் சமமாக இருக்குது அப்போ நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா ஏ இருக்கிறதுக்கு பிஏ மாற்றிக்கலாம் இல்லை பி a ஏவை மாற்றிக்கலாம் எப்படின்னாலும் நம்ம மாற்றிக்கலாம் நான் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா பி a ஏவை மாற்ற போகிறேன் இந்த எக்ஸ் a எந்த மாற்றமும் இல்லை ஒய் இங்க இங்கே பி பிக்கு பதிலாக நான் ஏன்னு மாற்ற போகிறேன் ஈக்வல் டு ஒன்று இப்போ பாருங்க எது சவுமா இருக்கு பகுதி ரெண்டு சமமாக இருக்கு அப்போ தொகுதி அப்படியே கூட்டலாமா எக்ஸ் பிளஸ் ஒய் பை ஏ ஈக்குவல் டு ஒன்று எக்ஸ் பிளஸ் ஒய் ஈக்குவல் டு இங்க ஏ வந்து வகுத்தல் இருக்குது இங்கே வந்து பெருக்கெல்லாம் மாறுமா அப்போ ஒன்றை ஏவையும் பெருக்குனா ஒரு தான் இதான் என்னது சமன்பாடு மூணு இதுதான் என்னது நமக்கு தேவையான சமன்பாடு ஆனால் இந்த நமக்கு தேவையான சமன்பாடு எந்த புள்ளி வழியாக செல்கிறது ஒன்று கமா ஆ சாரி ஒன்று பை பதிமூணு கமா அஞ்சு பை பதிமூணு இந்த புள்ளி வழியாக செல்கிறது அப்போ நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா எக்ஸுக்கு பலம் ஒன்று பை பதிமூணு ஒய்க்கு பலம் அஞ்சு பை பதிமூணு இங்கே பிரதி இடணும் பிரதிட்டு சுருக்கணும் அப்படின்னா நமக்கு என்ன கிடச்சிரும் ஏவோட மதிப்பு கிடச்சிரும் அந்த ஏவோட மதிப்பை கொண்டு வந்து இங்கே பிரதி இட்டோம் அப்படின்னா நமக்கு செம்மையாக முடிஞ்சிடும் இது பண்ணலாமா பாருங்கள் சமன்பாடு மூணு ஆனது சமன்பாடு மூணு ஆனது எது வழியாக செல்கிறது ஒன்று பை பதிமூணு கமா அஞ்சு பை பதிமூணு வழி செல்கிறது வழி செல்கிறது அப்போது நம்ம என்ன செய்ய போகிறோம் இது வந்து எக்ஸு இது வந்து ஒய் அப்போ இங்கே முதல்ல எக்ஸ் இருக்கா எக்ஸுக்கு பதிலாக ஒன்று பை பதிமூணு ப்ளஸ் ஒய்க்கு பதிலாக அஞ்சு பை 13 ஈக்குவல் டு ஏ அப்படியே இருக்கட்டும் அடுத்த ஸ்டெப் பாருங்க பகுதி ரெண்டு ஒன்றாக இருக்கு நம்ம தொகுதியை அப்படியே கூட்டலாம் ஒன்று ப்ளஸ் ஐந்து பை பதிமூணு ஈக்குவல் டு ஏ கூட்டினோம்னா ஆறு அஞ்சே ஒன்றையும் கூட்டினா ஆறு பை பதிமூணு ஈக்குவல் டு ஏ அப்போ ஏவோட மதிப்பு என்ன ஆறு பை பதிமூணு ஏவோட மதிப்பை கண்டுபிடிச்சிட்டோம் இதை கொண்டு மூணாவது சம்பாட்டில் பிரதி A ஏ ஈக்குவல் ஆறு பை என சமன்பாடு மூணில் பிரதிட மூணாம் சமம்பாட்டில் நம்ம பிரதிட போகிறோம் மூணாம் சம்பாட் என்ன இருக்குது எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு ஏக்கு பல என்ன பிரதிடணும் ஆறு பை பதிமூணு பிரதிட போகிறோம் எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு ஏ ஏவோட மதிப்பு ஆறு பை பதிமூணு இந்த பதிமூணு வகுத்தில் இருக்குது இந்த வந்து பெருக்கலாம் மாறுமா பதிமூணு இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு ஆறு பதிமூணு உள்ள பெருக்கிலாமா பதிமூணு எக்ஸையும் பெருக்குன்னா பதிமூணு எக்ஸு ப்ளஸ்ஸு பதிமூணு ஒய் என் பதிமூணு ஒய் இது என்னது ப்ளஸ் ஆறு இடத்தும கொண்டு வந்தோம்னா மைனஸ் ஆறு ஈக்குவல் டு ஜீரோ இதுதான் என்னது நமக்கு தேவையான நேர்கோட்டின் சமன்பாடு அவ்வளோதான் இந்த கணக்கு முடிந்தது நன்றி